பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு மூன்று இயற்கணிதம் அலகு பயிற்சி மூன்றில் 12வது கணக்கு பார்க்குறோம். 320 மீட்டர் சுற்றளவும் 4800 சதுர மீட்டர் பரப்பளவும் கொண்ட செவ்வக வடிவ பூங்காவை அமைக்க முடியுமா? ஆம் எனில் அதன் நீளம் அகலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த சுற்றளவும் பரப்பளவும் கொண்ட ஒரு பூங்கா அமைக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நீளமும் அகலமும் என்னான்னு தெரியாது செவ்வக வடிவ பூங்காவுக்கு, அதை எல் மற்றும் பின்னு எடுத்துக்கலாம். செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் ஈக்குவல் டு எல் மற்றும் அகலம் ஈக்குவல் டு பி என்க. எல் மற்றும் பின்னு எடுத்துக்கலாம். செவ்வக வடிவ பூங்காவின் சுற்றளவு எவ்வளோன்னு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. 320 மீட்டர்னு இருக்குது. சுற்றளவானது 320 மீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 பெருக்கல் நீளம் ப்ளஸ் அகலம். அப்போ 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 320. இதை சுருக்கலாம். எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 320 பெருக்கல் இருக்கக்கூடிய 2 கீழே வரப்போ வகுத்தலில் வந்துடும். 1 2 2 16 2 32 0. எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 160 வருது. இதை சமன்பாடு 1 எழுதிக்கலாம். இதில் இருந்து பியோ அல்லது எல்லோட மதிப்போ எழுதி வச்சுக்கலாம். 160 மைனஸ் எல்ன்னு கொடுக்கலாம். அடுத்து பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு உண்டான சூத்திரம் நீளம் பெருக்கல் அகலம். நீளம் பெருக்கலாக பரப்பளவுக்கு மதிப்பானது 4800 சதுர மீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பரப்பளவுக்கு உண்டான சூத்திரமானது நீளம் பெருக்கல் அகலம் எல் இன்டு பிஇ 4800. எல்லோட மதிப்பும் பியோட மதிப்பும் தெரியாது. எல் அப்படியே போட்டுக்கிறோம். பிக்கு பதிலாக 160 மைனஸ் எல்னு முதல் சமன்பாட்டில் இருந்து எழுதியிருக்கக்கூடிய மதிப்பு பிரதியிடலாம். 160 மைனஸ் எல் ஈக்குவல் டு 4800. 160 எல் மைனஸ் எல் இன்டூ எல்லோட மதிப்பானது எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4800. அனைத்து மதிப்புகளையும் இடது பக்கமே எழுதிக்கலாம். 160 எல் மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 4800 ஈக்குவல் டு 0. மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 160 எல் மைனஸ் 4800 ஈக்குவல் டு 0. எல் ஸ்கொயர் ஆனது மைனஸ் குறியில் இருக்கிறதுனால ஒரு மைனஸால் பெருக்கிக்கலாம். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸு ப்ளஸ் ஆகும். மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 160 எல் ப்ளஸ் 4800 ஈக்குவல் டு 0. இருபடி சமன்பாடாக இருக்குது. இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம். எல் ஸ்கொயரின் கெழு 1, மாறிலி உறுப்பு 4800. 1 பெருக்கல் 4800, 4800. இப்போ 2 எண்களை பெருக்கிறப்ப 4800 கூட்டுறப்ப மைனஸ் 160 கிடைக்கணும். எந்த 2 எண்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா 12 4 48. 4800 வரணும் அப்படிங்கிறதுனால 2 0 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 120 பெருக்கல் 40ங்கிறப்ப 4800 மைனஸ் 160 கூட்டுறப்ப வரணுங்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் குறியே கொடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 120 மைனஸ் 40 வருது. பிரித்து எழுதிக்கலாம் காரணிப்படுத்திருக்கக்கூடிய எண்களை. எல் மைனஸ் 120 ஒரு மதிப்பு, எல் மைனஸ் 40ங்கிறது மற்றொரு மதிப்பு, ஈக்குவல் டு 0. தனித்தனியாக 0க்கு சமப்படுத்திக்கலாம். எல் மைனஸ் 120 ஈக்குவல் டு 0 ஒரு மதிப்பு, எல் மைனஸ் 40 ஈக்குவல் டு 0ங்கிறது மற்றொரு மதிப்பு. எல் ஈக்குவல் டு மைனஸ் 120 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 120, மைனஸ் 40 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 40. இப்போ எல் ஈக்குவல் டு 120 எனில் பி ஈக்குவல் டு பியோட மதிப்பானது 160 மைனஸ் எல்னு எழுதியிருக்கிறோம். 160 மைனஸ் எல்லுக்கு பதிலாக 120 பிரதியிடுறோம். 160 மைனஸ் 120 மதிப்பு 40. அடுத்து எல் ஈக்குவல் டு 40 கொடுத்துட்டோம் அப்படின்னா பியோட மதிப்பு 160 மைனஸ் 40. 160 மைனஸ் 40ங்கிறப்ப 120. இதில் எல் ஈக்குவல் டு 40 எந்த ஒரு இடத்துலையும் செவ்வகத்தில் நீளத்தின் மதிப்பு தான் அதிகமாக இருக்கும், அகலமானது குறைவாக தான் இருக்கும். இப்போ எல்லுக்கு நீளம் 40 அகலம் 120 அப்படிங்கிறது ஏற்புடையதாக அமையாது. நீளமானது 120ஆகவும் அகலமானது 40ஆகவும் தான் இருக்கும். எல் ஈக்குவல் டு 40 கமா பி ஈக்குவல் டு 120 என்பது ஏற்புடையதல்ல.
அப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுற்றளவும் பரப்பளவும் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பூங்காவை அமைக்க இயலும். அதன் நீளமானது 120, அகலமானது 40 மீட்டர் ஆகும். அதை எழுதிக்கலாம். தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட சுற்றளவும் பரப்பளவும் கொண்ட செவ்வக வடிவ பூங்காவை அமைக்க முடியும். அதன் நீளம் 120 மீட்டர் மற்றும் அகலம் 40 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.